நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சே லக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு யோகமான காலம் இருக்கும். அந்த காலத்தை எப்போ எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அச்சே லக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையை பற்றி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு லக்கண புள்ளி நகரும், ஒவ்வொரு 10 வருடத்திற்கும் ஒரு லக்கணம் நகரும் அப்படிங்கிறதான் ஆயுள் முறை. இதனால் வரைக்கும் நம்ம ஜென்ம லக்கணம் ஒரு லக்கணத்தை வச்சு நம்ம பலன் பார்த்தோம். இப்போ வந்து ஒவ்வொரு வயதுக்கும், இப்போ 10 வயசில் இருக்கிற மாரி 20 வயசில் இல்லை, 30 வயசில் இருக்கிற மாரி 40 வயசில் இல்லை, 50 வயசில் இருக்கக்கூடிய புத்தி 5 வயசில் இல்லை. அப்போ உடல் எப்படி வளருதோ அப்படி மனம் வளரும். உடல் வளர்ச்சியை நம்ம என்ன பண்ணுறோம், லக்கணம் வளரும் அப்படிங்கிறோம். நம்ம மனம் வளர்ச்சியை அச்சய ராசி, ராசியும் நகரும் அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இப்போ வந்து உதாரணமாக வந்து சூரிய தசை நடக்குது அப்படின்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரம் தான் உங்களுக்கு வந்து இயங்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ இன்றைக்கி பிறக்கும்போது ஒரு தசை, அது அன்றைக்கி வந்து பிறந்த நமக்கு எப்படி வந்து அப்படின்னா பிறக்கும்போது ஒரு பேர் வைப்போம்ல. உதாரணமாக பொதுவுடை மூர்த்தி அப்படிங்கிற பேர் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஜென்ம ராசி அப்படிங்கிறது நமக்கு வந்து பொதுவுடை மூர்த்திங்கிற மாதிரி. இந்த பொதுவுடை மூர்த்திங்கிற அவருடைய நிலை எப்படி இருக்குது, உயர்ந்ததா இல்லை குறைவாக இருக்கா, அவருடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குது, புத்தி எப்படி இருக்குது, அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இப்படி நம்ம வந்து கணக்கீடு பண்ணுவதற்கு. ஆமாம், அச்சய ராசி அதுதான் வந்து இன்றைக்கி என்ன தசை நடக்குதோ. ஒருத்தருக்கு சூரிய தசை நடந்துச்சுன்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தெல்லாம் அவருடைய அச்சய ராசி இருக்கும். அச்சய நட்சத்திரம் வந்து கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அதேமாரி தான் லக்கணம். இந்த லக்கணத்துக்கும் இந்த ராசிக்கும் பொருத்தம் இருந்தால் ஒரு மனிதர் அவருடைய எண்ணங்கள் கரெக்டாக செயல்பாடுகளாக மாறி அவருடைய வாழ்க்கையை வெற்றி பெற வைக்கும். சார், எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் என்ன சார் தொடர்பு அப்படின்னு வச்சிங்களேன். இந்த எண்ணங்கள், நான் நிறைய எண்ணங்கள் நினப்பேன் சார். ஒரு நாளைக்கு 100,000,000,000 ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் என் மனசில் தோன்றும். அந்த ஆயிரக்கணக்கான எண்ணங்களும் நம்மளுடைய முழுமையாக வந்து நம்ம அதை பற்றி யோசிக்க முடியுமா, யோசிக்க முடியாது. அதுலேருந்து ஒரு 100-200 யோசிப்போம். அதிலே 1-2 தான் செய்வோம், சார் நாளைக்கு அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் எங்கேயுமே போக மாட்டோம், ஏதோ ஒரு வேறு ஒரு வேலையை பார்ப்போம். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் நிறைய தோன்றும். அந்த எண்ணங்கள் வந்து முழுமையாக செயல்பட வைக்கணும். இந்த செயல்பாடும் எண்ணங்களும் ஒத்த பரிணாமத்தில் இருந்துச்சுன்னா, நாளைக்கால 9 மணிக்கு ப்ரோக்ராம் அப்படின்னா அதுக்கான திட்டமிட்டல் சரியான இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை முறையில் 100% அந்த செயல்பாடு முழுமை பெறும், அவனுடைய வாழ்க்கை வெற்றி பெறும். நான் இன்றைக்கி ஒன்று சொல்கிறது, அப்போ அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஜெயித்ததுக்கு காரணம் என்னென்னா எதுவுமே தெரியாதுங்க. அவருக்கு ஒரு மளிகை கடை வச்சுருப்பார், அந்த மளிகை கடை தான் அவருடைய வாழ்க்கை. அந்த மளிகை கடையிலே அவர் வந்து அதை தாண்டி எந்த விஷயமும் தெரியாது, அவனோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக போடுவார். அதுவே ஒரு 3-4 தொழில் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவோம், இதை விட இது பெஸ்ட்டாக இருக்குது, இதை விட இது நல்லா இருக்குது, இதை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு எண்ணங்கள் அலைபாயும் போது, செயல்பாடுகள் மாறி மாறி நடக்கும்போது, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, ஒரு பூமியில் 100 அடியில் தண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஒரே அடி ஒவ்வொரு அடியாக 100 இடத்துல தோணுனா தண்ணி கிடைக்காது. ஒரே இடத்துல 100 அடி கீழே தோணுனா தான் அந்த பூமியிலே தண்ணி எடுக்க முடியும். அதுதான் வாழ்க்கை. அதை விட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எண்ணங்களும் செயல்பாடும். இந்த ராசி எப்படி இருக்கோ, உங்களுடைய ராசி என்னன்னு நீங்கள் பாருங்கள். சரி, இது எப்படி சார் எனக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது ஃப்ரீ சாஃப்ட்வேர். அதில் நீங்கள் போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து போட்டிங்கன்னா ஏஆர்பி, ஏஎல்பிங்கிறது அச்சய லக்கணம், ஏஆர்பிங்கிறது அச்சய ராசி, அதில் என்ன நட்சத்திரம் இருக்கோ அதான் உங்கள் தசாபுத்திய நட்சத்திரமாக இருக்கும். அதை பாருங்கள், அதை வந்து அச்சய நட்சத்திரம்னு சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். இன்றைக்குள்ளே அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்துங்க, இன்றைக்குள்ளே அந்த நட்சத்திரத்தை சந்தோஷப்படுத்துங்க, இன்றைக்குள்ளே அந்த நட்சத்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள், வாழ்க்கை வளமாகுங்க. ஏன்னா நான் பிறக்கும்போது எப்படி இருந்தேன் எனக்கு தெரியாது, ஆனால் நான் இன்றைக்கி வந்து எனக்கு புத்தி இருக்குது. இதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். நீங்கள் 1 வயசு குழந்தைக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா, 40 வயசு குழந்தைக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா? 40 வயசு ஒரு பையனுக்கு தான் சாப்பாடு கொடுக்குறீங்க இன்றைக்கி. அப்போ தசாபுத்திங்கிறது இன்றைக்கி 40 வயசுன்னா இன்றைக்கி என்ன நட்சத்திரம், ஒருத்தர் சுக்கரதசை அப்படின்னா பரணி பூரம் பூராட நட்சத்திரம் தான் இயக்கும். ஒருத்தர் ராகுதசை நடக்குது அப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயத்தில் தான் நடக்கும். அதுதான் அவருடைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் அச்சய நட்சத்திரங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணுங்க.
இன்றைக்கு உள்ள உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க நடத்தக்கூடிய அந்த நட்சத்திரத்தை நீங்கள் சந்தோஷமாக பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகும், உங்கள் வாழ்க்கை யோகமாக மாறும். இன்றைக்கி வந்து சிவகாசியிலேருந்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, 21/1/1988 அவருடைய வயது பார்த்திங்கன்னா 33 வயது. அவருடைய லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்கணம். ஏஎல்பி லக்கணம் பார்த்திங்க அப்படின்னா மீன லக்கணம். லக்னாதிபதி நல்லா இருக்காரா? குரு பலமாக ராகுவோட சேர்ந்து லக்னத்தில் இருக்கார். ரேவதி நட்சத்திரம் புதன் எங்கே இருக்கார்? 4, 7, 11 இருக்கார். கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கு ஒரு யோகம் உண்டு, கண்டிப்பாக உண்டு. அவருடைய கேள்வி என்னென்னா திருமணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ 4, 7 திருமணத்துக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் வந்து 11 இருக்கார். அவருடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் லக்னப்புள்ளி இயங்குது, கண்டிப்பாக ஒரு திருமணம் உண்டு. 2022 மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் டைம் இருக்குது. அவருக்கு எதிர்பாராத திடீர் யோகத்தை கொடுக்கும். இப்போ 4, 7, 11 தொடர்பட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கு இருதார யோகம் உண்டு. அப்போ வந்து இரண்டாம் தாரமாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு சந்தோஷம். இல்லை, இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு தடைப்பட்ட திருமணம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் காமிக்குது. நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஜோதிடத்தை காண்பித்து ஒரு பொருத்தம் பார்த்து நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைத்துக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள். ஏன் அப்படின்னா 7, 11 தொடர்பு இருந்துச்சுனால இருதார யோகம். அப்போ என்ன பண்ணணும், மருமங்களையும் மாற்றிக்கணும். அது ஒரு முதல்ல ஒரு தாலி கட்டிட்டு ஒரு 15 நாள் மருமங்களையும் கட்டி இந்த ஜாதகர் ஒரு திருமண வாழ்க்கையை தொடங்கணும் அப்படிங்கிறது தான் முழுமையான வேண்டுகோள். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து யோகமான அமைப்பு இருக்கும். இந்த ஜாதகத்தில் இப்போ தான் அந்த அமைப்பு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 5.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா லக்கணம் வந்து கும்ப லக்கணத்துக்கு பாருங்கள் சார் அப்படின்னா, லக்னாதிபதி சனி பார்த்திங்கன்னா 11, அதேமாரி இந்த கும்ப லக்கணத்துக்கு 7 சூரியன் 12 இருக்க தொட்டு அந்த காலகட்ட 10 வருஷ காலங்கள், அந்த 18-28 வயசு வரைக்கும் இந்த ஜாதகத்தில் திருமணம் இல்லை. 28 அடுத்துக்கு வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சனியோட நட்சத்திரம், அவரும் 10 இருக்க தொட்டு அவர் 11 அதிபதியாக இருந்து பண்ணியிருந்தாலும் இருதார யோகம்தான் இந்த ஜாதகத்தில் காமிக்குது. மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப கவனமாக பார்த்து கல்யாணத்தை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது அந்த பெண்ணோட வாழ்க்கையும் நம்ம பார்த்து கவனமாக சேர்த்தோம்னா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக மாறும். அப்படியே இல்லை அப்படின்னா மருமங்கல்யம், அதே பெண் அதே மாப்பிள்ளை கண்டிப்பாக மருமங்கலி கட்டினா ஒரு யோகமாக மாற்றிக்க முடியும். ஒரு யோகம் உண்டு ஒவ்வொரு ஜாதகத்துலேயும். கண்டிப்பாக வந்து எல்லாம் உள்ள இறைவன் எம்பெருமான் முருகன் வந்து இவருடைய வாழ்க்கையில் வந்து நல்லதொரு வழிகாட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு யோகம் உண்டு. அவருக்கு வந்து 2022 மே வரைக்குமே ஒரு யோகமான காலம். ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஒரு வாய்ப்பு, திடீர் திருமணத்துக்கான வாய்ப்பு உண்டு. ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வந்து அமைந்தால், திருமணம் அமைந்தால் கண்டிப்பாக இருதார யோகம்தான் உண்டு. அதோட்டு ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். இந்த ஜாதகம் வந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய யோகம் பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு இணையதொட்டு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.